மேலும் 2089 பேருக்கு கொரோனா பாதிப்பு. இன்று 1241 பேர் குணமடைந்ததாக சுகாதாரத்துறை தகவல். குடும்ப அரசியல் செய்யும் ஒரே கட்சி திமுக தான். நெல்லையில் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் பழனிசாமி பேச்சு. கொங்கு மண்டலத்திற்கு அதிமுக அரசால் நன்மைகள் இல்லை. ஈரோடு பிரச்சாரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பணம் இல்லாத இடத்தில் சோதனை மேற்கொள்கின்றனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் குற்றச்சாட்டு. தேக்கம்பட்டி யானைகள் நலவாழ்வு முகாம் நிறைவு. 48 நாட்கள் ஓய்வுக்கு பின் சொந்த ஊர்களுக்கு யானைகள் அனுப்பி வைப்பு. நெஞ்சுவலி காரணமாக டெல்லி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் குறித்து மார்ச் 27 காலை 7 மணி முதல் ஏப்ரல் 29 இரவு 7:30 வரை ஊடகங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் மனுக்களை நிராகரிக்கும் எண்ணிக்கை 4.3% குறைந்துள்ளது என மத்திய தகவல் ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பற்றி தவறான தகவல்களை பரப்பியதற்காக வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலா மதுரோவின் பேஸ்புக் பக்கத்தை அந்நிறுவனம் முடக்கியுள்ளது. பிஎஸ்ஐ சான்றிதழ் இல்லாத தண்ணீர் பாட்டில்களை சந்தையில் விற்க இனி அனுமதி கிடையாது என இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவில் பகல் 4 மணி நிலவரப்படி அசாமில் 62%, மேற்கு வங்கத்தில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சீரம் மருந்து நிறுவனத்தின் சார்பில் கொரோனா வைரசுக்கு எதிராக ஏற்கனவே கோவிஷீல்டு தடுப்பூசி பயன்பாட்டில் இருக்கும் நிலையில் இரண்டாவதாக ஒரு தடுப்பூசியின் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இந்த ஆண்டின் அதிக அளவாக சனிக்கிழமை 62,258 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கதேசத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 51 சக்தி பீடங்களில் ஒன்றான ஜெசுரேஸ்வரி காளி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கொரோனா பாதிப்பு 2000 கடந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 2089 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் மேலும் 775 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் இன்று 9 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 1241 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 8,52,463 உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 8,77,279 உயர்ந்திருக்கிறது. கொரோனா பாதிப்பு அதிகரிக்க காரணம் பொதுமக்கள் தடுப்பு விதிகளை முறையாக பின்பற்ற தவறுவதே என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
குடும்ப அரசியல் செய்யும் ஒரே கட்சி திமுக தான் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அதிமுக வேட்பாளர் கணேஷ் ராஜாவை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய முதல்வர் அதிமுக ஜனநாயக கட்சி என்றும் இதில் யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் ஆகலாம் எனவும் தெரிவித்தார். மக்களுக்காக உழைத்த இருவர தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம் ஸ்டாலின் அப்படி அல்ல ஐயப்பா திமுக தலைவராக இருந்தாரு முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு தன்னுடைய மகளை வளர்த்தாரு ஸ்டாலின் இப்ப கட்சியுடைய தலைவராக இருந்தாங்க திமுகவுக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி திமுக வந்து பார்த்திருக்காரு ஆக குடும்ப கட்சி அதே வாரிசு அரசியல் அதே அந்த குடும்பத்தில் இருக்கணும்தான் இங்கே மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் அதுதான் நிற்பாங்க கரூர் மற்றும் ஈரோட்டில் பரப்புரை மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசால் கொங்கு மண்டலத்தில் என்ன நன்மைகள் நடந்துள்ளன என கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தொண்டாமத்தூர்ல வேலுமணி குமராபாளையத்தில் தங்கமணி உடுமலையில ராதாகிருஷ்ணன் பவானியில கருப்பண்ணன் என கொங்கு மண்டலத்திற்கு ஏராளமானவர்கள் அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்த பிறகும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு எதுவுமே செய்யாம தங்களது சுயநலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இது 10வது துரோகம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது சினிமா எனது தொழில் அரசியல் எனது கடமை என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் உதகை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் போட்டியிடும் சுரேஷ் பாபு குன்னூர் தொகுதி வேட்பாளர் ராஜாகுமார் ஆகியோரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் சிறப்பாகவே உள்ளது ஆனால் பணம் இருக்கும் இடத்தை விட்டுவிட்டு இல்லாத இடத்தில் அதிகாரிகள் ஆய்வு செய்வதாக கூறினார் ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணோம் ஆனால் சோதனை போட வேண்டிய இடங்களிலேயே அவர்கள் சோதனை செய்ய வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் மேட்டுப்பாளையத்தில் 48 நாட்களாக நடைபெற்று வந்த யானைகள் சிறப்பு நல வாழ்வு முகாம் நிறைவு பெற்றது கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் தமிழக அரசின் சார்பில் நடத்தப்படும் கோவில் யானைகளுக்கான நலவாழ்வு புத்துணர்வு முகாம் கடந்த மாதம் 8ஆம் தேதி துவங்கியது இதில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் மடங்களைச் சேர்ந்த 26 யானைகள் பங்கேற்றன முகாமில் சத்தான உணவுகள் பசுந்தீவனங்கள் தினசரி இருமுறை நடைப்பயிற்சி ஆற்றுப்படுகையில் சவர்குளியல் மருத்துவ கண்காணிப்பு என யானைகள் புத்துணர்வு பெற்றன முகாம் நிறைவு பெற்றுள்ள நிலையில் யானைகளை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது யானைகள் அனைத்தும் நாளை மாலைக்குள் அதனதன் சொந்த ஊர்களுக்கு சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எல்லா யானையும் சந்தோஷமா தத்தம் கோயிலுக்கு புறப்பட தயாராகிட்டு இருக்கு யானை பகான்களை நாங்களும் எல்லாம் தயாராகிட்டு இருக்கோம் இந்த 48 நாளும் அறநிலையத்துறை அதிகாரிகள் கமிஷனர் எல்லாரும் எங்களுக்கு நல்ல சிறப்பான சத்தான யானைகளுக்கு மருந்து மாத்திரைகள் சிறப்பான உணவுகள் பசுந்தீவனங்கள் எல்லாம் வழங்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம் 48 நாள் ரொம்ப சிறப்பாக போணுச்சு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் அவரது தாயாரையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசாவுக்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் அவரது பேச்சை அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கண்டித்துள்ளனர் இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வரை இழிவுபடுத்தும் வகையிலான ஆர் ராசாவின் அருவறுக்கத்தக்க வார்த்தைகளை கடுமையாக கண்டிக்கிறேன் என்றும் பெண்மையை போற்றுபவர்கள் என்று தங்களை தாங்களே கூறிக்கொள்ளும் திமுக தலைமை இதனை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கும் வகையில் உள்ளதாகவும் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது தனிநபர் தாக்குதல்களையே திமுக தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது என்று கூறிய ராமதாஸ் தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சம்தான் திமுகவினரை இத்தகைய இழிவான தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபட வைக்கிறது என்றும் ராமதாஸ் அறிக்கையில் கூறியுள்ளார் மேலும் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ஆசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது
ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுத்து அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து நான் பேசியது ஒட்டி வெட்டி சித்தரிக்கப்பட்டது என திமுக எம்பி ஆர் ராசா விளக்கம் அளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆர் ராசா பேசியது சமூக வலைதளங்களில் கடுமையாக கண்டிக்கப்பட்டு வரும் நிலையில் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் ராசா அரசியலில் ஸ்டாலினையும் எடப்பாடி பழனிசாமியையும் ஒப்பீடு செய்தனே தவிர தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கவில்லை என விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் ஏப்ரல் 3 முதல் தேர்தல் நடக்கும் ஏப்ரல் 6 வரை இருசக்கர வாகன பேரணி நடத்த தடை விதிக்கப்படுவதாக தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை நடத்தினார். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதையடுத்து இருசக்கர வாகன பேரணி என்ற பெயரில் வாக்காளர்களை அச்சுறுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் ஏப்ரல் 3 முதல் பைக் பேரணி நடத்த தடை விதிக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். புதுச்சேரியில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் புதுச்சேரி மீனவர்களுக்கு விரைவில் 3500 விசை படகுகள் வழங்கப்படும் என்றும் மீனவர்களுக்கு குறைகள் விரைவில் தீர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 14 காரைக்கால் மீனவர்கள் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். வாக்காளர்களை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பரப்புரை செய்த அக்கட்சி வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுவையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் குண்டுராவ் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி அமைந்தால் கூட பாரதிய ஜனதாவினர் அதை செயல்பட விடமாட்டார்கள் என குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் அரூர் தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் குமாரை ஆதரித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் தருமபுரியில் உள்ள ஏராளமான இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு வேலை தேடி செல்வதை தடுக்கும் திட்டம் தேவை எனவும் காவிரி உபரிநீர் தென்பெண்ணை ஆறு நீரேற்ற திட்டம் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களை பாதுகாக்க நடவடிக்கை தேவைப்படுகிறது எனவும் தெரிவித்தார். கோவையில் பாரதிய ஜனதா வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி கமல்ஹாசனை வானதி சீனிவாசனுடன் நேரடி விவாதத்தில் பங்கு பெற அழைப்பு விடுத்தார். நலத்திட்டங்கள் குறித்தும் மக்களுக்கு செய்யப்பட்டுள்ள சேவைகள் குறித்தும் விவாதிக்க மற்ற கட்சித் தலைவர்கள் தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நீதி மய்யம் கூட்டணி வேட்பாளராக ஜெயந்திகுமார் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் முதன்மை செயலாளர் ராதிகா சரத்குமார் நேற்று குரும்பூரில் பிரச்சாரம் செய்தார். 50 மக்களாகிய நீங்கள் அதிமுக அல்லது திமுகவுக்கு மாறி மாறி வாக்களிக்கிறீர்கள், ஆனால் இந்த முறை மக்களை சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் அந்த இரண்டு கட்சிகளும் பிரதான தலைவர்கள் இல்லை. இதனால் இரு கட்சிகளும் என்ன செய்வதென்றே தெரியாமல் உள்ளனர். நாங்கள் யாரையும் திட்டி பிரச்சாரம் செய்யவில்லை. அதற்கு மாறாக திமுகவும் அதிமுகவும் அவர்கள் செய்த ஊழல்கள் குறித்து அவர்களே ஒருவருக்கொருவர் மாறி மாறி திட்டிக் கொண்டிருக்கின்றனர் என கூறி வாக்கு சேகரித்தார். கடலூரில் நாம் தமிழர் கட்சி சார்பாக கடல் தீபன் என்பவர் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக கடலூர் நகர பகுதியில் ஆடு மாடு கோழி என கால்நடைகளுடனும் கரும்புடனும் நாம் தமிழர் கட்சியினர் மாட்டு வண்டியில் வாக்கு கேட்டு ஊர்வலமாக சென்றனர். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் எனவும் சுத்தமான குடிநீர் வழங்கப்படும் எனவும் இயற்கையை பாதுகாக்க வழி செய்யப்படும் எனவும் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய
திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் உத்தரவிட்டுள்ளார். சிவராஜ்பேட்டை, அவ்வை நகர், கௌதம்பேட்டை உள்ளிட்ட 4 பகுதிகள் பதற்றமானவை என்பதால் அப்பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயகுமார், மாவட்ட ஆட்சியர் சிவனருள் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவனருள், கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கலாம் என்று கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் பிரம்மதேசம் புதிர் கூட்ரோடில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரிடம் சோதனை நடத்தியதில் உரிய ஆவணமின்றி ₹1,00,000 இருப்பது தெரியவந்தது. அதனை அதிகாரிகள் கைப்பற்றினர். விசாரணையில் வெம்பாக்கம் தாலுகா செய்யனூர்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஒப்பந்ததாரன் மணிகண்டன் என்பது தெரியவந்தது. முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக டுவிட்டர் பக்கத்தில் அவர், மருத்துவ பரிசோதனையில் தனக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாகவும், வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டு மருத்துவர்கள் பரிந்துரைத்த அனைத்தையும் செய்து வருவதாக தெரிவித்தார். கடந்த வாரம் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு தொடரில் சச்சின் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. இலவசம் வந்து யாருக்குமே பயனில்லைங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதியோட வெற்றிங்கிறது இலவசம் கொடுக்காம வாங்குறது. இலவசம் கொடுத்து வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி இல்லை, அதனால அவங்களுக்கு பலன் கிடையாது. அது இந்த இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை குறைக்கிறது. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலவசங்களை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம். இலவசங்கள் தேவையில்லை, இலவசங்களால் அதிக பயனடைகிறது அரசியல்வாதிகள் தான். பார்த்திங்கன்னா தூண்டில் மீட்டுற மீன் மாதிரி தான், இப்போ சின்ன புழு காசைப்பட்டு மீன் போய் மாட்டேங்குது. அது மாதிரி மக்கள் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இலவசங்கள் என்பவை என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்காக, கல்விக்காக மட்டும் இருந்தால் அது நிச்சயம் பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும். இலவசங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுறதோட அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பயன்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இலவசம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறாங்களே தவிர மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக கிடையாது. அது மக்களை வந்து சுயமாக சிந்திக்க கூட விடலை. அதனால் இலவசங்கிறது அரசியல்வாதிக்கு தான் பயன்படுது. இலவசங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இலவசம் கொடுக்குற அன்றைக்கி இது மக்களுக்கு பயனாக இருக்கும், ஆனால் அரசியல்வாதிக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இலவசங்கள்னால மக்கள் அன்னைக்கு பயனடைகிறாங்க, அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயனடைகிறாங்க. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனி அறையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்களை கோட்டாட்சியர் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் திறந்தார். இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி தொடங்கியது. இதில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சின்னம் பொருத்தும் பணியை பார்வையிட்டனர். பதினான்காவது IPL தொடரில் விளையாடுவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் மும்பை சென்றடைந்தனர். IPL கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 9ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. இந்த வருடம் சில மாற்றங்களுடன் தொடர் நடைபெறுகிறது. அதாவது உள்ளூர் மைதானங்களில் அந்தந்த அணிகள் ஆதிக்கம் செலுத்துவதை தவிர்க்க பெரும்பாலான போட்டிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை வான்கடை மைதானத்தில் அதிக போட்டிகளில் விளையாடுகிறது. இந்நிலையில் சென்னையில் வீரர்கள் இருந்து புறப்பட்டு மும்பை சென்றடைந்துள்ளனர். 5 நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்கு பின் வீரர்கள் பயிற்சியை தொடங்குகின்றனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட தொகுதிகளில் தேர்தல் பணியில் ஈடுபடவுள்ள 8,500 அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அலுவலரும் நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியருமான கோட்டை குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்புகளை துவக்கி வைத்து பேசினார். பயிற்சி வகுப்பில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை எவ்வாறு கையாள வேண்டும், VVPAT இயந்திரத்தின் செயல்பாடுகள், வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பும் வாக்குப்பதிவு முடிந்த பின்பும் இயந்திரத்தினை எவ்வாறு சீல் வைக்க வேண்டும் என்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சட்டசபை தேர்தல் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி முகாம் தேர்தல் நடத்தும் அலுவலர் கீதா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 1612 வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு 31 மண்டல அலுவலர்கள் வாக்குச்சாவடி அலுவலர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து வீடியோ மூலம் பயிற்சி அளித்தனர். பின்னர் பயிற்சியில் பங்கேற்ற அலுவலர்கள் தபால் வாக்களித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி கார்த்திகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய டி ஷர்ட்டுகள், தொப்பிகள் மற்றும் முகக்கவசங்கள் அணிந்து பங்கேற்றனர். இதில் 500 மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்களிக்க வாக்காளர்களுக்கு மாவட்ட கலெக்டர் தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள பிரபல பன்னாட்டு நிறுவன ஊழியர்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு மற்றும் மாதிரி வாக்குப்பதிவு மையம் அமைத்து வாக்குப்பதிவு செய்யப்பட்டது. மேலும் அனைவரும் வாக்களிப்போம் என எழுதப்பட்ட பல வண்ண பலூன்களை பறக்கவிட்டும் தேர்தல் ஜோதி ஏற்றப்பட்டது. இதன்பின் தொழிற்சாலை பணியாளர்கள் கலெக்டர் மகேஸ்வரி தலைமையில் கட்டாயம் வாக்களிப்போம் என உறுதிமொழி ஏற்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் 600 MW அனல் மின் நிலையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் சுமார் 285 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை முன் அறிவிப்புமின்றி தனது ஒப்பந்தத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு தொழிலாளருக்கு எந்தவொரு பலனையும் வழங்காமல் அவர்களின் பணிக்கு உத்தரவாதமும் கொடுக்காமல் சென்றுவிட்டனர். இதனால் புதிதாக வந்த நிறுவனம் பணிக்கு சென்ற ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட 487 ரூபாய் ஊதியத்தை 320 ரூபாயாக குறைத்து இந்த மாத சம்பளம் வழங்கியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பணியாளர்கள் சம்பளத்தை பையில் போட்டு ஆலையின் அருகே அமைக்கப்பட்டுள்ள தேசிய கொடி கம்பத்தில் வைத்துவிட்டு பணிக்கு சென்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சண்முகவேலை ஆதரித்து அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், வீடுகளுக்கு வாஷிங் மிஷின் வழங்கப்படும், ஏனென்றால் பெண்கள் வீட்டுக்காரருடன் சண்டை என்றால் துணி துவைக்கும் போது வேட்டியை கல்லில் அடிக்கும் அடியில் வேட்டி கிழிந்து விடுகிறது, அதனால்தான் வாஷிங் மிஷின் வழங்கப்படுகிறது என புது விளக்கம் அளித்து வாக்கு சேகரித்தார். சென்னை அம்பத்தூரில் திமுக வேட்பாளர் ஜோசப் சாமுவேலை ஆதரித்து திமுக பொருளாளர் டி ஆர் பாலு வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தார். அம்பத்தூர், விஜயலட்சுமிபுரம், பானுநகர் போன்ற பகுதிகளில் திறந்தவெளி வாகனங்களில் சென்று பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். நாங்கள் எதற்கும் அஞ்சுகர நரிகள் கூட்டம் இல்லை, தளபதியின் சிங்கங்கள் கூட்டம். இந்த தேர்தல் எந்த சக்தியாலும் திமுகவை வெல்ல முடியாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என உறுதியளிக்கிறேன் என்றார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜி ரமேஷை ஆதரித்து விஜய பிரபாகரன் சத்தியமங்கலம் புதிய பேருந்து நிலையத்தில் திறந்த வெளியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலை ஒட்டி 1000-1500 ரூபாய் தருவதாக போட்டி போட்டுக் கொண்டு வாக்குறுதி அளிக்கும் அதிமுக திமுக கொரோனா காலத்தில் மக்களுக்கு இப்பணத்தை ஏன் தர முன்வரவில்லை என கேள்வி எழுப்பினார். கும்பகோணம் அருகே இந்திய ஜனநாயக கட்சியின் நன்னிலம் தொகுதி வேட்பாளர் கணேசன் வலங்கைமான் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முன்னதாக வலங்கைமான் மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்த வேட்பாளருக்கு கூட்டணி கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் கடைவீதிகள் மற்றும் தெருக்களில் சென்று வாக்கு சேகரித்தார். அவருடன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வாக்கு சேகரித்தனர். காலமும் சரியில்லை, களமும் சரியில்லை, கரையில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என முடிவெடுத்து விட்டதால் இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவில்லை என்று லட்சிய திமுக தலைவரும் நடிகருமான டி ராஜேந்தர் கூறியுள்ளார். இதுகுறித்து டி ராஜேந்தர் வெளியிட்ட அறிக்கையில், கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்டதெல்லாம் அந்த காலம், கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஓட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்பது இந்த காலம் என்று கூறிய டி ராஜேந்தர், இந்த தேர்தலில் எங்கள் கட்சி யாரையும் ஆதரிக்கவும் செய்யாமல் அரவணைக்கவும் இல்லாமல் நடுநிலையோடு இருக்க விரும்புகிறது என்று கூறியுள்ளார்.
அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி 9வது வார்டு சஞ்சய் காந்தி நகர் நாடார் தெருவில் அவர் அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவரிடம் அப்பகுதி மக்கள் சாக்கடை குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளின்றி இருப்பதாகவும் ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவர் அப்பகுதியில் வந்து குறைகளை கேட்கவில்லை என கூறியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறி தெருக்களில் கருப்பு கொடி கட்டியுள்ளனர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க சில புரியல. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஆமா. அதுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ன சொல்றீங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இல்ல சாரி அங்க போறேன். கலாய்கிற மாதிரி கேட்காதீங்க, மாட்டிப்பா. ஒன்றே குலம் வரலாறா கேட்டுருக்கீங்கள? எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியலீங்க. சிவாஜி தான் ஒரு பாட்டு பாடுவாரா? வள்ளுவரா? தெரியல, யார் சொல்லணும் தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேரெஞ்சியார் அண்ணா சொன்னாங்க. எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துலதான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு? எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் திருமூலர் நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், வேதாரண்யம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் 100% வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதனை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் பி நாயர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செந்தூர் பாண்டியன் மகன் கிருஷ்ண முரளி போட்டியிடுகிறார். செங்கோட்டை நகர்ப்புற பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் செங்கோட்டையில் புகழ்மிக்கதாகவும் சிறப்பானதாகவும் கூறப்படும் கொல்லர் உலைமுக்கு பகுதியில் உள்ள இரும்பு உலையில் சம்பட்டி அடித்தவரிடம் இருந்து சம்பட்டியை வாங்கி அதனை அடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருச்சி கிழக்கில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முனைவர் இனிகோ இருதயராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் 23வது வட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது குடிசை வீட்டில் திடீரென உள்ளே புகுந்து குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டு தானும் அவர்களுக்கும் உணவு பரிமாறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஸ்ரீபதி வாக்கு சேகரிக்க அணையேறி அத்தியூர் கிராமங்கள் வழியாக சென்று கொண்டிருந்தார். விவசாய நிலங்களில் விவசாய வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைக் கண்ட மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் ஸ்ரீபதி வயல் நிலங்களில் விவசாயிகளுடன் நாற்று நட்டு வாக்கு சேகரித்தார். அவருடன் சேர்ந்து உடன் வந்த தொண்டர்களும் வயலில் இறங்கி நாற்று நட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கீர்த்திகா முனியசாமி பல்வேறு கிராமங்களில் தனது கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செங்கப்படை கிராமத்தில் வயல்வெளியில் மிளகாய் பழங்களை பறித்துக் கொண்டிருந்த விவசாய பெண்களை பார்த்தவுடன் அதிமுக வேட்பாளர் தனது கட்சி துண்டை தலையில் கட்டியவாறு மிளகாய் பழம் பறித்த பெண்களுடன் மிளகாய் பழம் பறித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
திருத்தணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கோ அரி திருத்தணி தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இளநீர் வியாபாரியுடன் உரையாடிய பின் உடன் வந்த தொண்டர்களுக்கு தானே இளநீர் சீவி கொடுத்து வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் முத்துராஜா சந்தப்பேட்டை தொண்டைமான் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாயில் கழிவுநீரை அகற்றி துப்புரவு பணி செய்து துப்புரவு பணியாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை அவர்களது இல்லத்தில் சந்தித்து துண்டு பிரசுரம் விநியோகம் செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் அப்பகுதியில் சிலம்பம் சுற்றிக் கொண்டிருந்த சிறுவர்களோடு சிலம்பம் சுற்றி பரப்புரையில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக கூட்டணி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் எஸ் எஸ் பாலாஜி மடையத்தூர் மற்றும் செம்பாக்கம் கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கிராமத்தின் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றுள்ளனர். செம்பாக்கம் கிராமத்தில் வேட்பாளர் பாலாஜிக்கு மண்பானையை பரிசாக வழங்கியுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தொற்று ஏற்படாதவாறு அவர்களுக்கு முகக்கவசம் கிருமி நாசினி கையுறை உள்ளிட்ட 14 வகையான பண தடுப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் அமைந்துள்ள 2866 வாக்குச்சாவடி மையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பு உபகரணங்கள் அனுப்பும் பணியை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் தொடங்கி வைத்தார். சென்னையில் பெண்ணை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து பல்வேறு திருட்டு வழக்குகளில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் பெரியார் நகரில் நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து நகை பறிக்க முயன்ற வாலிபர் அப்பெண்ணை வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ஒருவரை கைது செய்துள்ளனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் இதில் தொடர்புடைய மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வேளச்சேரி கோல்டன் அவென்யூ முதல் தெருவில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலையடுத்து அங்கு சென்ற போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கோபு என்பவர் கஞ்சா பொட்டலங்களை ரகசியமாக விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து கோபுவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 1 கிலோ 300 கிராம் கஞ்சா மற்றும் பணம் 5,700 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பிரபல குற்றவாளி சுகுமார குரூப் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்டுள்ள படம் குரூப். துல்கர் சல்மான் நடித்து தயாரித்துள்ள இந்த படத்தில் ஷோபிதா துலிபாலா, இந்திரஜித் சுகுமாரன், ஷைன் டாம் சாக்கோ, டொபினோ தாமஸ், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பரத் ஆகியோர் நடித்துள்ளனர். இயக்குநர் ஸ்ரீநாத் ராஜேந்திரன் இயக்கவுள்ள இந்த படத்தின் டீசர் இணையத்தை கலக்கி வருகிறது. 1000 அதிகம் யாத்ரா எல்லாம் ஒரே ஒரு ஆட்கள் நாம் கியாக அக்கா குரூப் சுகுமார குரூப் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள கைலாசநாத சுவாமி தேவஸ்தான பங்குனி உத்தர பிரமோற்சவ விழா கடந்த 19 கொடியேற்றத்துடன் துவங்கியது. அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பிகை திருத்தர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். இவ்விழாவின் தெப்போற்சவம் வரும் 31 நடைபெற உள்ளது. திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் ஊராட்சியில் அமைந்துள்ள அருள்மிகு
பிரம்மபுரீஸ்வரர் கோவிலின் பங்குனி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் சம்பத் கௌரி அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேர் 4 வீதிகள் வழியாக சென்று கோவில் நிலையை அடைந்தது. தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் 552 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என மாவட்ட நிர்வாகத்தால் கண்டறியப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பணிபுரியக்கூடிய 201 நுண் பார்வையாளர்களுக்கான ஒருநாள் பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான விஜய கார்த்திகேயன் முன்னிலையில் நடைபெற்றது. பயிற்சி வகுப்பில் பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த கையேடும் வழங்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் பணியாற்றியுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சி முகாமில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்குச்சாவடி மையங்களில் கடைபிடிக்க வேண்டிய தேர்தல் நடைமுறைகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளும் முறைகள் ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் வே சாந்தா அவர்கள் பார்வையிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் காய்கறி வியாபாரியிடம் உரிய ஆவணம் இல்லாத காரணத்தினால் 1,00,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை நெமிலி வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தங்கள் பகுதியின் வனவிலங்கு பிரச்சினையை தீர்க்காத அரசியல் கட்சிகளுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகள் வாக்குகளை செலுத்தக்கூடாது எனவும், விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் அனைத்து வாக்குகளும் நோட்டாவுக்கு செலுத்தப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைகை செல்வனை ஆதரித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டத்தில் பேசிய அவர், வைகையில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடும் அதேபோல் மக்களோடு மக்களாக கரைபுரண்டு ஓடுபவர் வைகை செல்வன் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் போடியில் திமுக வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஏலக்காய் தரம் பிரிக்கும் பெண் தொழிலாளிகளுடன் இணைந்து ஏலம் தரம் பிரிக்கும் வேலை செய்து கொண்டே வாக்குகள் சேகரித்தார். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரான முத்துசாமியை ஆதரித்து திரைப்பட நடிகர் ரஞ்சித் போடி பேருந்து நிலையம் அருகே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் VAT கலிவரதன் சி மேயூர் கிராமத்தில் வாக்கு சேகரித்த போது ராமதாஸ் எனக்கு துரோகம் செய்துவிட்டதாக கூறினார். இதையடுத்து பாமக நிறுவனர் ராமதாசை உரிமையில் பேசியதாக மனம் பூண்டியில் பாமகவினர் கலிவரதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டு நகராட்சியில் கொரோனா பரிசோதனை செய்ய பணியாளர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தராததால் நாய்பிடிக்கும் வாகனத்தில் மக்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா பரிசோதனை செய்ய முறையாக முகாம் அமைத்து செயல்பட வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர். தேனி மாவட்டம் எஸ் ரெங்கநாதபுரம் விலக்கு பகுதியில் தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் 20-க்கும் மேற்பட்ட பெண்கள் வேனில் வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது அரசு பேருந்து ஒன்று எதிர்பாராத விதமாக வேன் மீது மோதிய விபத்தில் வேன் சாலையோர பள்ளத்திற்குள் கட்டுப்பாட்டை இழந்து மோதியுள்ளது. இதில் படுகாயமடைந்த 15 பெண்கள் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்.